இன்றைய தேதிகளில் இந்தியாவில் இவரை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் இந்திய சினிமாவின் முகமாகி உள்ளார் ராஜமௌலி. பிரம்மாண்ட இயக்குனர் என்றவுடன் இயக்குனர் சங்கர் மனதில் வந்து விடுவார். அப்பிரம்மாண்ட இயக்குனரே ராஜமௌலியின் பிரம்மாண்டத்தை கண்டு வெகுவாக பாராட்டியதுண்டு. இன்னும் சொல்ல போனால் ஹாலிவுட் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் டைட்டானிக், அவதார், அவதார் 2 என நம்மை அதிசயிக்க வைத்த ஜேம்ஸ் கேமரூனே ராஜமௌலியின் RRR படத்தை கண்டு அசந்து போனதுடன், நீங்கள் ஹாலிவுட்டில் படம் இயக்க வேண்டுமென்றால் சொல்லுங்கள், நாம் பேசலாம் என இன்பதிர்ச்சி கொடுத்து ராஜமௌலியை வாழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இசைப்புயில் ஏஆர் ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்காக 2 ஆஸ்கர்களை பெற்றிருந்தாலும் அது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். ஆனால் இந்திய தயாரிப்பில் உருவான ஒரு படம் ஆஸ்கர் மேடை ஏறியது என்ற பெருமை RRR படத்தை இயக்கிய ராஜமௌலியையே சாரும். இப்படியாக இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கும் இவர் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானது ராம்சரண் மற்றும் காஜல் அகர்வால் நடிப்பில் வெளியான மகதீரா திரைப்படத்தின் மூலம்தான். தமிழில் மாவீரன் என்ற பெயரில் வெளியானதால் தமிழ் ரசிகர்களுக்கு மத்தியில் கவனம் பெற்றார். மேலும் ஒரு ஈ மாபெரும் வில்லனை பழிவாங்குகிறது என்ற ஒற்றை வரியை வைத்து தென்னிந்திய சினிமாவையே கட்டி போட்டார் ராஜமௌலி. தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் ராஜமௌலி பெயர் பதிந்தது இந்த படத்தின் மூலம்தான். இன்று பான் இந்தியா என்ற பதம் இந்திய சினிமாவை ஆட்கொண்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ராஜமௌலியை சொல்லலாம். ஈகா என உருவான இப்படம் தெலுங்கு மட்டுமல்லாமல் தமிழ், கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழிகளெல்லாம் வெளியாகி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந்ததை நாம் யாராலும் மறுக்க முடியாது. இதனைத் தொடர்ந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தை கட்டி எழுப்பி வந்தார் ராஜமௌலி. பாகுபலி என்ற ஒரு மாபெரும் சரித்திர படத்தை அதீத பொருட்செலவுடன் எடுத்ததுடன் தனது படைப்பின் மீது நம்பிக்கை வைத்து முதல் பாகத்தின் இறுதியில் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்ற கேள்வியை அடுத்த பாகத்தில் பாருங்கள் என ரசிகர்களிடமே அந்த கேள்வியை பேசு பொருளாக்கினார். இப்படம் செய்த இமாலய வசூல் சாதனை பாலிவுட் உலகினரை தென்னகம் நோக்கி திரும்ப செய்தது. பாகுபலி படம் வெளியான கணத்தில் இருந்தே அப்படம் ரசிகர்களை அடுத்த பாகத்திற்கு காத்திருக்கச் செய்தது. இந்தியா முழுக்க எதிர்பார்ப்புகள் எகிர செய்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு படையெடுத்து மாபெரும் வரவேற்பை பாகுபலி 2 பாகத்திற்கு கொடுத்து அதையும் வெற்றி படமாக்கினர். இப்படத்திற்காக மிக நேர்த்தியாக உழைத்த ராஜமௌலி கதை மாந்தர்களின் தேர்வை தொடர்ந்து தொழில்நுட்ப கலைஞர்களின் தேர்வு வரை பார்த்து பார்த்து செதுக்கியிருந்தார். நாசர், சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், ரோகிணி என பெரும்பாலான முக்கிய கதாபாத்திரங்கள் தமிழ் நடிகர்களாகவே நடித்திருந்தது படத்திற்கு பலம் சேர்த்ததோடு தமிழ் ரசிகர்களுக்கும் இப்படம் நெருக்கமாய் அமைந்தது. இதனால் தெலுங்கு சினிமா நடிகரான சுரேஷ், இங்கெல்லாம் நடிகர்களே இல்லையா, இந்தியா கொண்டாடும் படத்தில் நம் நடிகர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கலாமே என ராஜமௌலிக்கு கண்டனம் தெரிவித்தது தனி கதை. தமிழ் வசனங்கள் மற்றும் பாடல் வரிகளுக்கு மதன் கார்கியை தேர்வு செய்திருந்தார் ராஜமௌலி. தெலுங்கில் வரும் மகிஷ்மதியை தமிழுக்கு ஏற்றாற்போல் மகிழ்மதி ஆக்கியது வரவேற்பை பெற்றது. மதன் கார்கியுடையதுதான். ராஜமௌலியின் வியாபாரம் விரிவடைந்து இந்திய சினிமா அவரை கவனிக்க தொடங்கிய சமயத்தில் RRR பட அறிவிப்பு வெளியானது. இப்படத்தில் ரசிகர்கள் ராஜமௌலியுடன் எதிர்பார்த்ததை ஏமாற்றாமல் கொடுத்திருந்தார். விமர்சன ரீதியாக பல விமர்சனங்கள் எழுந்தாலும் இப்படம் மக்களை மகிழ்வித்ததோடு பல முன்னணி இயக்குநர்களையுமே கவர்ந்தது. ஆரம்பம் தொட்டே இருந்து வரும் ராஜமௌலி கீரவாணி கூட்டணியில் இப்படத்தில் இடம்பெற்ற நாட்டு நாட்டு பாடலுக்கு கோல்டன் குளோப், ஆஸ்கர் உள்ளிட்ட உயரிய விருதுகளும் கிடைக்கப்பட்டது. இப்படங்களை தவிர இதற்கு முன்பே ராஜமௌலியின் சில படங்களின் மூலம் அவர் தமிழ் சினிமாவிற்கு பரிச்சயம்தான். அவரது முதல் படமான ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்தின் ரீமேக் தான் நடிகர் சிபிராஜின் முதல் படமான ஸ்டூடெண்ட் நம்பர் 1. அவரது 2 படமான சிம்ஹாத்ரி தமிழில் விஜயகாந்த் நடிப்பில் கஜேந்திரா ஆனது. ரவி தேஜா நடிப்பில் அவர் இயக்கிய விக்ரமர் குழு திரைப்படம் தமிழில் சிவா ரீமேக் செய்து கார்த்தி நடிப்பில் சிறுத்தை என்ற பெயரில் வெளியானது. இப்படத்தின் மூலம் சிறுத்தை சிவா என சிவாவிற்கு பெயர் வந்தது குறிப்பிடத்தக்கது.
ஜெயிலர் படத்தில் பிளாஸ்ட் மோகனாக வந்த தெலுங்கு நகைச்சுவை நடிகர் சுனில் வர்மா நடிப்பில் ராஜமௌலி இயக்கிய மரியாதை ராமண்ணா திரைப்படம்தான் சந்தானம் முதன் முதலாக ஹீரோவாக நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படம். இப்படி தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் ராஜமௌலி இந்திய சினிமாவை வியாபார தளத்தில் விரிவடைய வைத்துள்ளார். பாலிவுட் சினிமாக்கள் கோலூச்சி வந்த இந்தியாவில் தென்னக சினிமாவை உயர்த்தி பிடித்துள்ளார். வடநாட்டு நடிகர்களை தென்னாட்டு பக்கம் படையெடுக்க செய்துள்ளார். இப்போது நடிகர் மகேஷ் பாபுவின் 29வது பட வேளைகளில் கவனம் செலுத்தி வரும் ராஜமௌலி மீண்டும் ஒரு மாபெரும் வசூல் சாதனையை நிகழ்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.